நவராத்திரி பெண்களுடைய ஒரு செலிப்ரேஷனாகவே நான் நினைக்கிறேன். இப்போ நவராத்திரி ஸ்பெஷலாக ஷாப்பிங்கும் பண்ணியிருக்கேன். கிரிக்கெட் பிளேயர்ஸோட வேற விதமான ஒரு வெர்ஷனாக இருக்கும். தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, ஆறுபடை முருகனோடது, பலவிதமான விநாயகர், புராணங்களை பேஸ் பண்ணி மகாபாரத கதையோ இல்லைன்னா ராமாயண கதை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி அழகாக பொம்மை வச்சுருப்பாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நவராத்திரி மாதம், நவராத்திரி அப்படிங்கிறதுலே வந்து பெண்களுடைய ஒரு செலிப்ரேஷனாகவே நான் நினைக்கிறேன். பொதுவாக நம்ம நம்மளை அலங்காரம் பண்ணி மேக்கப்லாம் போட்டு புதுசாக பட்டு சாரி அலங்காரம்லாம் பண்ணி எப்படி நம்ம ரசிப்போமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் கொலு வச்சு அதில் அந்த ஏன்னா 7 அடுக்கு இல்லைனா 5 அடுக்கு அந்த மாதிரிலாம் நிறைய விதவிதமாக கொலு வைப்பாங்க. நான் இது வரைக்கும் கொலு வச்சதே இல்லை, டு பி வெரி ஃப்ரேங்க். ஆனால் எனக்கு கொலு வச்சு என்னை இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த கடந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா கோவிட்னால இன்வைட்டும் கம்மியாயிடுச்சு, நானும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதை நிஜமாகவே மிஸ் பண்ணுறோம். இந்த நவராத்திரியில் என்ன ஸ்பெஷல்? ஒன்று கொலு, இன்னொன்று நம்ம வீட்டுக்கு சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள்லாம் வந்து போவாங்க, இன்வைட் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு பண்டிகை தான். அது லைக் இது கூட வந்து விஜயதசமி வருது, ஆயுத பூஜை வருது, தசரா வருது, அப்புறம் பக்கத்துலேயே தீபாவளி வருது. அப்படியே கண்டினியூஸாக நம்ம எல்லாருமே நம்மளுடைய அந்த டைட்டான ஒர்க் டென்ஷனில் இருந்து லேப்டாப், இந்த சிஸ்டம், ஃபோன் இது எல்லாம் தூக்கி வச்சுட்டு நிஜமான வாழ்க்கையை வாழற மாசமா இல்லை நம்ம குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு வேல்யூபிளான பண்டிகையாக நாட்களாக தான் இந்த மாதத்தை நான் என்ஜாய் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? இப்போ நவராத்திரி ஸ்பெஷலாக ஷாப்பிங்கும் பண்ணியிருக்கேன். மீஷோ ஆப்பில் சுடிதார் ஷாப் பண்ணேன். ஆக்சுவலி சுடிதார் வாங்குறதுக்கு 2 ரீசன். ஒன்று கதைக்கேலும், இன்னொன்று நவராத்திரி ஃபெஸ்டிவல் மந்த் புதுசு புதுசாக போடலாம் அப்படிங்கிறதும் தான். நம்ம கதைக்கேலு கதைக்கேலுக்கு சாரீ போட்டுட்டு வர்றதை விட, ஏன்னா சாரீயில் என்ன நீங்கள் ஷோஸில் பார்க்கலாம், அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் பார்க்கலாம், வதினமால் பார்க்கலாம், ஆனால் சுடிதாரில் என்னுடைய கேஷுவல் லுக்கில் நீங்கள் என்ன கதைக்கேலு கதைக்கேலில் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுக்காகவும் ஷாப் பண்ணேன். ஸோ இந்த சுடிதார் கூட நான் மீஷோ ஆப்பில் தான் ஷாப் பண்ணேன். பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான காட்டன் மெட்டீரியல். இப்போ இந்த மாதம் அக்டோபர் மாதம் மழையெல்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் குழு குழுன்னு இருந்தாலும் காட்டன் போட்டால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சுடிதார் எப்படி இருக்குது? இது கேஷுவலாக வீட்டில் போடலாம், அப்புறம் எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு மெட்டீரியல், ஒரு கேஷுவல் லுக், அதுக்கு தான் கொண்டு போட்டு காட்டுறேன். ஸோ மீஷோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் வேராக இருக்கட்டும், விமென்ஸ் வேராக இருக்கட்டும், கிட்ஸ் வேராக இருக்கட்டும், ஹோம் டெக்கர்ஸ், கிச்சன் அப்ளையன்ஸ், அப்புறம் காஸ்மெட்டிக், இப்படி இல்லாத விஷயங்களே இல்லை, எல்லாமே நம்ம ஷாப் பண்ணலாம். த பெஸ்ட் பிராண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ், அதே மாதிரி வைட் வெரைட்டிஸ் நம்ம மீஷோவில் இருக்குது. இந்த சுடிதார் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பாருங்கள். இது வந்து ஃபங்க்ஷன் வேர். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்ப டல்லான கலர், ஆனால் அதுக்கு கான்ட்ராஸ்டான இந்த ஒர்க் அண்ட் இந்த துப்பட்டா தான் இந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப அழகாக காட்டுது. எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சி தான் நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்போ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட், இன்னும் சொல்ல போனால் ஒரு இங்கிலீஷ் ஷேட்லாம் சொல்லலாம். சரி, ஓகே, பேக் டு நவராத்திரி. நவராத்திரி அப்படிங்கிறது வந்து நவராத்திரி 9 ராத்திரிகள், அந்த 9 ஈவினிங்கும் ரொம்ப ஸ்பெஷலாக போட்டி போட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே கொலு பார்த்துட்டு வா இவ்வளோ ரசித்து பண்ணியிருக்காங்க, விதவிதமான கான்செப்ட், அதாவது கிரிக்கெட் பிளேயர்ஸோட வேறு விதமான ஒரு வெர்ஷனாக இருக்கும். தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, ஆறுபடை முருகனோடது, இந்த முருகரோட விளையாட்டு விஷயங்கள், விநாயகர், பலவிதமான விநாயகர், இதெல்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு போனால் அங்கே டோட்டலாக வேறு மாதிரி, இன்னும் சூப்பராக இருக்கும். விதவிதமான மதர், அம்மாவோட பலவிதமான பரிமாணங்கள், ஒரு அழகான வில்லேஜில் என்னெல்லாம் இருக்கும், மாடு, தோட்டம், துறவு, அந்த மாதிரி சிட்டி லைஃப்பில் அப்பார்ட்மெண்ட், விதவிதமான கார் வச்சுருப்பாங்க. ஸோ சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் கொலு, அதுவும் அவ்வளோ ரசித்து பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம புராணங்களை பேஸ் பண்ணி மகாபாரத கதையோ இல்லைனா ராமாயண கதை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி அழகாக பொம்மை வச்சுருப்பாங்க. அந்த பொம்மையை பார்த்தோன்னே நமக்கு கதை புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோ
ரசித்து அவ்வளோ போட்டி போட்டு அடுத்த வருஷம் எப்போ கொலு வரும் என்னெல்லாம் பண்ணலான்னு யோசிச்சு யோசிச்சு பண்ணுறவங்க இப்போவும் இருக்காங்க. அதுவும் நான் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருப்பேன். இப்போ கூட ரெண்டு மூணு இன்வைட் இருக்குது, போகணும். ஸோ இதுதான் நவராத்திரியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை கூட இருக்குது, அதை கூட நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? மீஷோ ஆப்பில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது இந்தியாஸ் பெஸ்ட் ஏர்னிங் ஆப் கூட. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வீட்டில் இருந்துட்டு அவங்களுக்கான விஷயத்தை சம்பாதிக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பாக்கெட் மணி சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இதில் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஜீரோ ரிஸ்க். ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இதில் நிறைய விஷயங்கள் அவங்களுடைய லைஃப்க்கு தேவையான டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க கூட. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை அப்ரிஷியேட் பண்ணணும். மீஷோ ஆப்ல ப்ராடக்ட்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி. நமக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தோம்னா, அதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் செலக்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே கார்ட்ல கொடுத்துட்டு செக் அவுட் கொடுக்கணும். செக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு ப்ராடக்ட் வந்துடும். ரொம்ப ஈஸி. இந்த ட்ரெஸ்ல போதும், அடுத்த ட்ரெஸ்ல ஒரு ஸ்டோரியை பார்க்கலாம். சுஜிதா நீங்க வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்க அடுத்த காஸ்டியூம் ரெடி ஆகுங்க. ஓகே, நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த காஸ்டியூம் எப்படி பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது நிஜமாகவே யாராவது கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொலுவுக்கு போகிறதுக்கு தான் இந்த சுடிதாரை நான் செலக்ட் பண்ணேன். சுஜிதாவை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும், சுஜிதாவுக்கு வந்து சாரீ ரொம்ப பிடிக்கும். ஆனால் கம்ஃபர்டபுள் வேர்னு பார்த்தீங்கன்னா சுடிதார் தான். அம்பிரல்லா கட்டுன்னா சொல்லுவாங்களா, அது எனக்கு பிடிக்காது. என்னமோ நான் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட், இந்த மாதிரி எலகெண்ட்டான கலர்ஸ், கம்ஃபர்டபுளான மெட்டீரியலாக இருந்தால் சுஜிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சுஜிதாவை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும், சுஜிதாவை ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. நான் போட்டிருக்க சுடிதார்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு இதோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ண கலர்ஸை தான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் அவே 100 rupees டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் பிளேஸ் பண்ணுற ஆர்டருக்கு 30% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் மூலமாக மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை ஷாப் பண்ணிக்கோங்க. ஸோ இது இன்னொரு ட்ரெஸ், ஒரு பாந்தினி டிசைன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லாயிருக்கா. நான் ஸ்டோரியை பற்றி அங்கங்கே சொல்லிவிட்டேன்ல, இப்போ நான் தொடர்ச்சியாக அந்த கதையை நான் சொல்கிறேன். அதாவது ஒரு பண்டிதர் இருந்தார், அவர் வந்து அம்மனுக்கு பயங்கரமாக ரொம்ப பக்தியாக பூஜை பண்ணுறவர். அவருடைய மகள், அவள் வந்து ரொம்ப அழகான மகள், ஆனால் அதே மாதிரி அந்த பண்டிதர் கூடையே எல்லா நாட்களும் பூஜையில் பூவை கொடுக்கறதா இருக்கட்டும், பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த பெண் தான் செய்வாள். அப்படி ஒரு நாள் பூஜை இவர் ரொம்ப மெய்மறந்து பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பொண்ணு இருக்கால, அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறதுல பூஜைக்கு கொண்டு போக வேண்டிய பொருட்கள், அதாவது பூவாக இருக்கட்டும் பிரசாதமாக இருக்கட்டும், அதை கொண்டு போக மறந்துட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டே இருந்தா. இவர் பூஜை நடந்துட்டுருக்கும்போது பொண்ணு வரலையே அப்படிங்கிற கோபத்தில் நேராக வெளியில் வந்து பொண்ணுக்கிட்ட வந்து எங்கே இருந்த, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னா, இந்த பொண்ணு ஐயோ நான் மறந்துட்டேன்னு சொன்னோன்னே அவருக்கு கோபம் வந்துருச்சு. பூஜையை எப்படி நீ மறக்கலாம், உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன், உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிற பையன் ஒரு குஷ்டரோகியாக இருக்கணும், இல்லைனா ஒரு தரித்திரனாக இருப்பான், அப்படிப்பட்டவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், பூஜையை விட உனக்கு என்ன விளையாட்டு முக்கியமா அப்படின்னு கோபத்தில் பேச, மகளும் என்ன பண்ணா, தவற உணர்ந்துட்டா. ஆனால் என்ன சொன்னா, என் தலையில் என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும் இல்லைப்பா, நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களோ அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதை கேட்டுதான் அவருக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. என்ன நீ எதிர்த்து பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு, நிஜமாகவே நான் உனக்கு ஒரு குஷ்டரோகியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவரும் ஒரு குஷ்டரோகியை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். குஷ்டரோகின்னா உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரத்த கண்ணீர் படத்தில் MR Radha வருவார், எஸ் அந்த மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. தன் கணவரும் அந்த பெண்ணும் வந்து வேறு வழி இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் காட்டில் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டே இருந்தாங்க. போகிற வழியில் அம்மன் அப்படியே முன்னாடி வந்துட்டாங்க. வந்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நீ போன ஜென்மத்தில் செஞ்ச உன்னுடைய நற்செயல் உனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த வரம் கிடைக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு, என்ன வேணும் கேளு. உன்னை இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, அப்படி என்ன நான் போன ஜென்மத்தில் பண்ணேன் அப்படின்னு கேட்டதும் அந்த அம்மன் சொன்னாங்களாமா, போன ஜென்மத்தில் நீயும் உன் கணவரும் ரொம்ப தீவிரமான என்னோட பக்தர்களாக இருந்தீங்க, ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால உங்கள்
கணவர் ஒரு திருட்டு வேலை செஞ்சிட்டாரு. அதனால உங்கள் கணவர் செய்த தப்புக்கு நீங்களும் ஜெயிலுக்கு போகணும்னு காராகிரகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கணவன் மனைவியை கொண்டு போய் அந்த ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த 9 நாள் அந்த ஜெயிலில் இருந்த அந்த 9 நாள் அந்த பெண் தன் கணவன் செய்த தவறையும், தனக்கும் தன் கணவருக்கும் நல்லது நடக்கணும், இதை இந்த தவறு இனிமேல் பண்ணாமல் இருக்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க அப்படின்னு ஒரு 9 நாள் விரதம் பண்ணாங்களாமா. அந்த விரதம் சாப்பிடாமல் அம்மனை நினச்சிக்கிட்டே அப்படியே அந்த 9 நாள் விரதம் முடித்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஜெயில் தண்டனையும் முடிஞ்சிருச்சு. அந்த டைமில் அவங்க செஞ்ச அந்த புண்ணியம்தான் இந்த ஜென்மத்தில் இந்த பெண்ணுக்கு ஒரு விமோச்சனமாக, ஒரு வரமாக இந்த அம்மன் வந்து பிரதிஷ்டையாயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பெண் ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்பாங்க, என் கணவனுடைய அந்த குஷ்டரோகம் வந்து போகணும், அவர் அழகாக மாறணும், அவர் குணமாகணும் அப்படின்னு கேட்டதும் அம்மன் வந்து வரம் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் சந்தோஷமாக இருந்தது. இந்த கதை ஒரு கதை கேட்க நமக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அம்மன் வராங்க, வரம் கொடுக்குறாங்க, போன ஜென்மம் இதெல்லாம் ஓகே, அப்படியெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த கதையில் நமக்கு என்ன புரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ்டாக நல்ல எண்ணத்தோடு நம்ம செஞ்சோம்னா, விரதமாக இருக்கட்டும், நம்மளுடைய அந்த தியானம், அந்த அதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருந்தோம்னா, கண்டிப்பாக நம்ம நினைக்கிற விஷயங்கள் நல்ல விஷயமாக இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும், அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபாஸ்டிங்கெல்லாம் அந்த மாதிரி தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும், ஏன் ஒரு வாரம் ஃபுல்லாக விரதம் இருக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு டெடிக்கேஷன் இருக்குது, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குது, நம்மளுடைய உணவு பழக்கத்துக்கு ஒரு ஒழுக்கம் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு நல்ல எண்ணமும் இருந்ததுன்னா அது கடைசியில் முடிகிறப்போ நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஒரு பேக்கேஜை நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நவராத்திரி விரதங்கள் எடுக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா நவராத்திரி பூஜை செய்கிறவங்க எல்லோருக்குமே ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நவராத்திரி. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? இது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் இதோட கலர். இந்த கலர் வந்து எப்போவுமே நம்மளை வந்து ஒரு 10 பேரில் நிற்கிறோம்னா அதில் நம்ம அப்படியே பிரைட்டாக தெரிவோம். நம்ம பாரம்பரியம், பண்டிகைகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாராலையும், எல்லா வசதி வாய்ப்புள்ளவர்களாலையும் எப்படி செலிப்ரேட் பண்ண முடியுமோ அப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அதில் சில இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத கைட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு பெரியவங்களும் இருக்காங்க. இப்போ தான் யூடியூபும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம நமக்கேற்ற மாதிரி அழகாக செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த 9 படி தான் வைக்கணும், 7 படி தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குட்டியாக வச்சாலும் அவ்வளோ க்யூட்டாக நிறைய பேர் வச்சுருக்காங்க, அதுக்காக சும்மா சொன்னேன். ஓகே, இந்த ட்ரெஸ்ஸும் நான் மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். மீஷோ ஆப்பில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லணும்னா, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது, ஃப்ரீ டெலிவரிஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு பிடிக்கல, இல்லை இந்த மெட்டீரியல் இப்படி இல்லை, கலர் மாற்றணும்னா ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம்.